21ஆம் தேதி மாநாடு தலைவர் அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கிட்டத்தட்ட 70-80-90% பணிகள் முடிவுற்றுனா இப்போ இறுதியாக செய்ய வேண்டிய பணிகளை பற்றி தான் இதை பார்க்க வந்திருக்கிறோம். எனவே எங்களுடைய கணக்கு 500,000 பேருக்கு மேலாக இந்த மாநாட்டுக்கு வருவார்கள் என்று நான் கருதுகிறோம். இளைஞரணி மட்டும் 1.5 லட்சம் பேர் வருவார்கள் என்று கருதுகிறோம். பாக்கி என்னுடைய கழகத் தோழர்கள்லாம் சேர்ந்து 5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் பேர் மாநாட்டுக்கு வருவார்கள் என்று கருதுகிறோம். எனவே மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக இது இருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஏற்கனவே தலைவர் அவர்கள் சொன்னது போல் முத நாள் மாலையே தலைவர் வந்து இங்கே நடக்கிற அந்த இருசக்கர வாகன பேரணியை பார்வையிடுகிறார்கள். அதற்கு பிறகு ட்ரோன் மூலமாக இதை விளக்கி மாநாட்டை விளக்கி ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறது, அதையும் கலந்து பார்க்க இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு மறுநாள் காலை 9 மணி அளவில் சரியாக குடியேற்ற இருக்கிறார்கள். 9:30 மாநாடு திறக்கப்பட்டு 10 மணிக்கு தலைவரை முன்மொழிந்து வழிமொழிந்து மாநாடு தொடங்கும். எனவே ஒவ்வொரு மாவட்ட செயலாளருடன் பேசியிருக்கிறோம். எந்தெந்த பேருந்து எங்கே நிறுத்த வேண்டும், நீங்கள் எப்படி வந்து இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. காலை உணவு அவர்கள் எல்லாம் அந்தந்த மாவட்ட செயலாளர் மதிய உணவு மாநாட்டிலே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். வந்திருக்கிற தோழர்களுக்கு மாலையிலே 6 மணி அளவில் நம்முடைய தலைவர் அவர்கள் பேசி முடிக்க இருக்கிறார் மாநாடு. எனவே இதுவரை திமுகவில் நடந்த மாநாட்டில் ஒரு பெரிய மாநாடாக ஒரு திருப்புனை மாநாடாக இது அமையும் என்பதில் ஐயமில்லை. எனவே ஒரு வெற்றி மாநாடு இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 3 மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் பகுதியில் நடந்தாலும் 2 மாவட்ட செயலாளர் அவரோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் இருக்க கழகத்தோழர்கள் எல்லாரும் இதிலே பங்கு பெற்று செய்திருக்கிறார்கள். எனவே ஒரு சிறந்த மாநாடாக இது அமையும்.